சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல்னு சூஸ் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா சமையல் ஃபுட் சேனல். இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்னா, சிம்பிள் அண்ட் ஈஸியான கத்திரிக்காய் கிச்சாப். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு. இந்த ரெசிபிக்கு ஃபர்ஸ்ட் கத்திரிக்காவை பொறிச்சு எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா மூணு பெரிய கத்திரிக்காவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். இந்த கத்திரிக்காவுக்கு எந்த மசாலா தூளும் போட்டு மெரினேட் பண்ண வேணாம், அப்படியே பொறிச்சா போதும். இதை தீய கூட வச்சு நல்லா பொறிங்க. இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக பொறிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பொறிஞ்சு வந்தோடனே டிஷ்யூ பேப்பர் போட்ட ஒரு தட்டில் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நான் ஒரு டிப்ஸ் சொல்லித்தரேன், நீங்கள் எதை பொறிச்சாலும் தீய கூட வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் எண்ணெய் கொத்துக்காமல் இருக்கும், அதுக்கப்புறம்தான் அடுப்பை அடைக்கணும். கத்திரிக்காவை நல்லா பொறிச்சு எடுத்துட்டோம், இப்போ வாங்க சமைக்க ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து எண்ணெயில் வதக்கிக்க போகிறேன். என்னென்ன சேர்த்துக்கிறேன்னா, ஒரு பெரிய ஹோலன் வெங்காயம் சின்ன சின்னதாக வெட்டினது, சிகப்பு வெங்காயம் கூட பாவிச்சுக்கலாம், ருசியாக தான் இருக்கும். கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு, ரெண்டு சிகப்பு மிளகாய் இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கோங்க. ரெண்டு துண்டு இஞ்சி இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டிக்கிங்க. அஞ்சு பல்லி பூண்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கோங்க. இங்கே நான் கொஞ்சமாக தான் எண்ணெய் சேர்த்துருக்கேன், ஏன்னா பொரிச்ச கத்திரிக்காவும் எண்ணெய் இருக்கும், அதனால் எண்ணெய் பார்த்து சேர்த்துக்குங்க. வெட்டின எல்லாத்தையும் இப்போ இந்த சட்டியில் சேர்த்துக்குங்க. இதில் நீங்கள் ரெண்டு மூணு ஊசி மிளகாய் கூட சேர்த்துக்கலாம், உரப்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதக்கிக்கிங்க. அடுத்தது இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்டி கிச்சாப்பை தண்ணியாக கரைச்சி வச்சுருக்கேன், அதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். ஒய்ஸ்டர் சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன், செசமி ஆயில் ஒரு டீஸ்பூன், அரை டீஸ்பூன் வெள்ளை மிளகு தூள். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கப்புறம் பொரிச்ச கத்திரிக்காவை இதில் சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் நம்ம சோயா சாஸ்லாம் போட்டிருக்கோம், அதனால உப்பு பார்த்து போட்டுக்குங்க. மிதமான தீயில நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கப்புறம் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு அடுப்பை அடைச்சிருங்க. ருசியான கத்திரிக்காய் கிச்சாப் ரெடி ஆயிடுச்சு. இது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். இதை வெறும் சோத்தில் இல்லைன்னா ரசம் சாம்பார் உரப்பு கறிக்கு கூட வச்சு சாப்பிடலாம், அருமையாக இருக்கும். இந்த ஈஸியான ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லா மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.